ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரசிக் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம என்ன ட்ராவல் வ்ளாக் பார்க்க போகிறோம்னா, நீலகிரிஸ் மவுண்டைன் ரயில்வேயோட வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நீல்கிரி மவுண்டைன் ரயில்வேஸ் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து 1000 மீட்டர் காஜில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து நைட் ட்ரெயினில் தான் மேட்டுப்பாளையம்க்கு வந்துட்டு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மேட்டுப்பாளையம்க்கு வந்து மார்னிங் வந்து 6 AM வந்து ரீச் பண்ணோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நீல்கிரி மவுண்டைன் ரயில்வேஸை யார் பில்ட் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ்காரவங்க தான். அவங்க வந்துட்டு 1908 அந்த வருஷம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இப்போதைக்கு சதர்ன் ரயில்வேஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவிலே ஒன்லி ரேக் ரயில்வேன்னு எடுத்துட்டிங்கன்னா, அது வந்துட்டு நீல்கிரிஸ் மவுண்டைன் ரயில்வே மட்டும்தாங்க. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த நீலகிரிஸ் மவுண்டைன் ரயில்வேயோட ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த நீலகிரி மவுண்டைன் ரயில்வேஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு உடனேலாம் புக் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரீவியஸாக 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இந்த ரயில்வேஸில் போகிறதுக்காக நீங்கள் புக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சீட் அங்கே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்துட்டு மேட்டுப்பாளையம்ல வந்து 7:10 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது மார்னிங். அப்புறம் உதகமண்டலம்க்கு வந்துட்டு ஆஃப்டர்நூனில் வந்து ரீச் ஆகுது. ஒன்ஸ் ட்ரெயினில் வந்துட்டு எல்லோரும் செட்டில் ஆனதுக்கப்புறம், ஆஸ் யூஸ்வல் டிடிஆர் வந்துட்டு நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு பேனர் வந்து வச்சுருந்தாங்க. அதில் இங்கே டோட்டலாக வந்து டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 46 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம். ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 10 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ரேக் அண்ட் பினியான் வந்துட்டு ஏபிடி சிஸ்டம். அப்புறம் நம்பர் ஆஃப் கர்ஸ் 209, டனல்ஸ் வந்து 16, பிரிட்ஜஸ் வந்து 250. இப்போ நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்துட்டு என்னென்ன ஸ்டேஷன்ஸ்ன்னு இருக்கும்: மேட்டுப்பாளையம், கல்லார், அடர்லி, ஹில்க்ரோவ், ரன்னிமேடு, கட்டேரி ரோடு, குன்னூர், வெலிங்டன், அரவன்காடு, கெட்டி, லவ்டேல், ஃபர்ன் ஹில் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு உதகமண்டலம் ஹில்ஸு. இப்போ ட்ரெயின் வந்துட்டு மவுண்டெயினை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டிங்கன்னா, நம்ம டனல் தான் வந்து இப்போ க்ராஸ் பண்ணுறோம். இப்போ டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ அப்ஹில் ஜேர்னி பார்த்துட்டிங்கன்னா வந்து 290 மினிட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறது இந்த ட்ரெயின். நெக்ஸ்ட் டவுன்ஹில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 215 மினிட்ஸில் வந்துட்டு ட்ராவலிங் டைம் வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்துட்டு ஆகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையம் வந்துட்டு ஒரு 5 feet 6 inches நியர் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் சொல்கிறாங்க. கல்லார் பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பேசஞ்சர் ஸ்டேஷனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து ரயில் ரேக் வந்து பிகின் ஆகுதான். அடர்லி வந்துட்டு வாட்டர் ஸ்டாப்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்க்ரோவ் வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டாக. அப்புறம் ரன்னிமேடு வந்துட்டு ஒரு வாட்டர் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காட்டேரி ரோடு வந்துட்டு ட்ரெயின்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்து க்ராஸ் பண்ணுது. இன் பிட்வீன் வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து அங்கே ரன் ஆகிட்ருக்கு. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பேசஞ்சர்ஸோட ஹாப்பினஸ்க்காகவே இன் பிட்வீன் வந்து வியூ பாயிண்ட்ஸ்க்காக வந்துட்டு ட்ரெயின் வந்து ஒரு 10 minutes வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து செல்ஃபீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ரன்னி மேடு ஸ்டாப். இது பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் சீனரி வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் வந்துட்டு நீங்கள் இந்த நீலகிரிஸ் மவுண்டைன் ரயில்வேஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குன்னூர் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போது நாங்கள் எங்களோட ரூம்ஸில் வந்துட்டு செக்இன் ஆகிட்டோம். இது என்ன ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா கேலார்டு ஹோட்டல் தாங்க, உதகமண்டலமில். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நான் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் வந்துட்டு அவ்வளோ பக்காவாக இருந்தது. ரூம்ஸுமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருந்தது. இப்போ நாங்கள் எங்களோட லஞ்சுக்கு தான் வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். இங்கே வந்துட்டு ஃபுட் டெலிவரிஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஃபுட் ஆப்பில் வேணால் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலில் வந்து அவங்களே டெலிவர் பண்ணிடுவாங்க.